என்னடா பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல டே 39 போட்ட 3 ப்ரோமோவே ஒரு மாதிரி கண்டென்ட் இருக்கேப்பா அப்படின்னு நினச்சி உக்காந்தேன். எபிசோடை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ப்ரோமோ மட்டும்தான் கண்டென்ட்டில் இருக்குன்னு. அது என்ன ஏது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோமா? இது பிக் பாஸ் சீசன் ஃபைவ் டே 39 ரிவ்யூ. வழக்கம் போல் ஒரு ஓப்பனிங் சாங், ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுமே வந்து ஸ்டார்டிங்கே ஒரு பிரச்சனை தான், பஞ்சாயத்து தான். என்னென்னா, பாவனி அவன் இந்த ஆளுமை வச்சுருக்காங்க இல்லையா லிவிங் ரூம் ஏரியாவில், அதில் வந்து சிபிக்கு ஒரு தண்டனை கொடுக்கணுமா. அந்த சிபியோட தண்டனை என்னென்னா, அக்ஷராவுக்கு டாஸ்க் கொடுக்கறது தான் சிபியோட தண்டனை அப்படிங்கிற மாதிரி ஃபன்னை அவனுக்கு கொடுத்தாங்க. ஆனால் வந்து அக்ஷரா அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வாக்கியாவரப்பு தகராறு போயிட்டுருக்கு இல்லையா, சிபிக்கும் அக்ஷராக்கும் அந்த டாஸ்க்கை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க. உடனே பாவனி ஃபாலோ பண்ணிட்டு போய், நீ இப்போல்லாம் பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்ல, இல்லை நீ கொடு அவன் இதை கொடுக்க வைக்கிற, நீ சொல்றனா சொல்லு நான் பண்றேன், மத்தவங்களையே பண்ண வைக்க, ஐ டோன்ட் டூ தட் அப்படிங்கிற மாதிரி அக்ஷரா இதுக்கும் அழுகையாமா அப்படின்னு அழுதுட்டாங்க, பயங்கரமா அழுதுட்டாங்க பெட்ரூம்ல போய். தென் அதுக்கப்புறமா வந்து மதுமிதா ரெஸ்ட் ரூம் போனாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வந்து பாவனிக்கு வந்து அந்த காயின் எடுத்துட்டாங்க. அந்த காயின் இருந்தா தானே மத்தவங்களாம் டாஸ்க் பண்ணி வர முடியும். ஆனா காயினும் இல்லாதப்ப பர்மிஷன் கேட்டு தானே வரணும். ஸோ அதனால அந்த காயினை எடுத்துட்டாங்க பாவனி காண்டில். அப்ப மதுமிதா ரெஸ்ட் ரூம் போனாங்க. அது ரெஸ்ட் ரூம் போனப்போ ரொம்ப அவசரமா வந்துருச்சு போல, நான் போயிட்டு வந்துடுறேன் பாவனி அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வந்து, ஓகே உனக்கு நான் ஈவினிங் டாஸ்க் தரப்போ அப்படின்னு பாவனி சொல்லாமல் மதிமிதாட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஓ நீ அப்போ அவளுக்குன்னா ஈவினிங் டாஸ்க் தருவே, இப்போ லிவிங் ஏரியாக்கு வந்ததுக்கு இப்போ தரமாட்டே, மொத்தமாக ஈவினிங் தருவ இல்லையா, சரி அப்போ ஓகே நீ எனக்கு இப்போ எதுவும் தர வேணா, நான் ஈவினிங் மொத்தமாக நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நெருப்பு அங்கேருந்து அவரோட பிளேனை ஆரம்பித்தார். பிளேன் இல்லை, பிளான் ஆரம்பித்தாரு. அதாவது நிருப் சொல்கிறதுன்னா, மதுமிதாக்கு அவங்க இப்போ லிவிங் ஏரியாவுக்கு அவங்க கேட்காம வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு நீ தண்டனை கொடுக்கணும், நீ இப்போ தரமாட்டேன் ஈவினிங் தரேன்னு சொல்லி நீ அவங்ககிட்ட சொல்கிற. அதே மாதிரி இப்போ நான் பண்ணிக்கிறேனே, ஏன் இப்போ நான் இதுக்கு இப்போ பண்ணணும், நான் மொத்தமாக வச்சு ஈவினிங் பண்ணிக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி நிருப் தன்னோட வாக்குவாதத்தை ஆரம்பிக்க, அது பங்கமாக வெடிக்க ஆரம்பிச்சிது. நிருப் என்னதான் கரெக்டாக கொடுத்த மாதிரி இருக்கலாம், அது அவர் சொன்ன பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம், ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெஸ்ட் ரூம் போக வேண்டியது இருந்தது, ஆனால் போயிட்டு வந்து பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே நிருப் இப்படி டேவிட் பண்ணனால அப்படியே அது போயிடுச்சு. இதில் வந்து பிரியங்கா செம்ம காயிண்ட் ஆகிட்டாங்க நிருப் மேலே. என்னென்னா, தம்பி நீ தான் இங்கே பார்ஷியாலிட்டி பார்க்குற. இதில் என்னென்னா, பிரியங்காவுக்கு நிருப் மேலே செம்ம காயிண்ட் ஆகிடுச்சு. ஒரு பாயிண்டில் பாவனிக்கிட்ட வந்து நிருப் சொல்லிட்டாரு, நீ வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குற, மதுமிதாவுக்கு இப்படி பண்ணுற, எங்களுக்குலாம் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. பார்ஷியாலிட்டி யார் பார்க்குறா, நான் பார்க்குறேன்னா நீ தாண்டா அதிகமாக பார்க்குற அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் பிரியங்கா செம்மையாக குதித்து எழுந்துட்டாங்க. தம்பி நீ பேசாத, அதை பற்றி பார்ஷியாலிட்டி உன்னை விடலாம், அங்கே யாரும் அவ்வளோ அதிகமாக பண்ணல, தயவு செஞ்சு நீனா ட்ராமா போடாதப்பா, அப்படியே ஓடி போயிரு அப்படின்னு பிரியங்காவும் பாவனையும் சேர்ந்துட்டு நிருப்பை தாக்க ஆரம்பித்தாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பிரியங்கா ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க, ஏன் நிருப் நீ இப்படி பண்ணுற, உன் டைமில் யாருமே இப்படி பண்ணல, நீ அந்த பெட்ரூமில் நீ ஆளுமை பண்ணப்போ நீ இப்படி பண்ணவே இல்லையே, இப்போ மட்டும் நீ இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு இப்படின்னு பிரியங்கா கேட்டாங்க. அதுக்கு நிருப் சொன்ன பதில் என்னென்னா, நான் ஆளுமை பண்ண டைமில் வந்து யாரும் இப்போ இப்படி பண்ணவே இல்லையே, அவங்களுக்கு அந்த ஐடியாவே வரலையே, எனக்கு இப்போ இந்த ஐடியா வருது, என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னு அகராதியாக பேசினார். செம்ம கண்டாயிட்டாங்கன்னா தென் அதுக்கப்புறமே ஓகே ஓரளவுக்கு பிரச்சனை முடிஞ்சு, ஓகே ஓகே அவன் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டான், ஓகே இருந்தாலும் பண்ண வைப்பேன் அப்படின்னு பாவனி ஒரு மைண்ட் செட்டில் உட்காந்துருக்கேன். அக்ஷரா வந்து இந்த ரூலை பிரேக் பண்ணாங்க, என்னென்னா எங்கேயும் வெளியே போகணுமா, அதனால் வந்து பாவனிட்ட பர்மிஷன் கேட்டதுக்கு 50 சுத்தமா, 50 நான் ரூல் பிரேக் பண்ண மாட்டேன் சுத்து அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷராவை சுத்த விட்டாங்க. அப்போ பாவனிக்கும் அக்ஷராக்கும் செமகாண்டு, என்னென்னா அவங்க வந்து காதில் கையை வச்சுக்கிட்டே வந்து சுற்ற சொன்னாங்க. அப்போ அக்ஷரா அதை கையை எடுத்தாங்க போல், ஒழுங்காக பண்ணு அப்படின்னு பாவனி சொல்ல செம்ம கேட்டாங்க. அக்ஷரா தம்பி நீ தைரியம் இருந்தால், அதாவது பாப்பா நீ தைரியம் இருந்தால் அவங்ககிட்ட பேசு, சும்மா டாஸ்க் பண்ணுறவங்ககிட்ட வந்து பேசாத, டாஸ்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காம்பாரு காட்டான், அவங்ககிட்ட போய் நீ பேசு, ஏன்ட்ட சும்மா வந்து எகிரிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி அக்ஷராக்கும் பாவனிக்கும் செம்மையாக முட்டிக்கிச்சு. அந்த கடுப்பில் என்ன பண்ணாங்கன்னா, பாவனி இங்கேருந்து அங்கே ஒரு 2 நான் வந்து உட்காந்தாப்புல நிருப்பு லிவிங் ஏரியா என்னோட கண்ட்ரோலு, நீ மாதிரி உட்காந்துட்ட தம்பி பனிஷ்மெண்ட் உனக்கு, போய் 100 இல்லை 50 சுற்றுப்போ அப்படின்னு நிருப்புகிட்ட சொல்ல, அவன் 100 முடியாதுன்ட்டார். அப்படிங்கிற மாதிரி பாவனி நிருப்பிட்ட சொல்ல 100 பண்ண முடியாதுன்ட்டார். 50 அதுவும் பண்ண முடியாது. அப்போ என்ன தாண்டா பண்ணுவேன், 50 பண்ணுறேன், இந்த ஈரவங்காயத்தாண்டா முன்னாடியே சொன்ன அப்படிங்கிற மாதிரி பாவனியை செம்ம காண்டு ஏற்றி விட்டு 50 சுற்றிட்டு இருந்தா அப்படி நிருப்பு பாவனி சொன்னதுக்கு ஏற்ப. தென் அதுக்கப்புறம் வந்து பாவனி ஒரு பாயிண்டில் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால பேச்சை கேட்கக்கூடாதுன்னு ஒரு சில பேர் இருக்காங்க, அது எனக்கு செம்ம காண்டாவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாலே பாவனி ஓப்பனாகவே போட்டு உடச்சிட்டாங்க. தென் அதுக்கப்புறமா வந்து அந்த பெல் அடிச்சுது, அந்த இது இருக்கு இல்லையா, அந்த டாஸ்க்குன்னு முடியல, அந்த பொம்மை டாஸ்க்கு அது பெல் அடிச்சுது. லாஸ்ட்டில் வந்து நிருப்பும் வின் பண்ணப்பட்டார். ஐக்கிய பெரிய நிருப்போட பொம்மையை நான்
சொன்ன சொல்லை காப்பாற்ற மாட்டேன், தலைகீழாகத்தான் குதிப்பேன் இந்த கோட்டநாயசாமி அப்படிங்கிற மாதிரி ஐக்கிய அந்த நிருப்போட பொம்மையை எடுத்து நிருப்பை காப்பாற்றிட்டாங்க இல்லையா. அதுக்கு ரெண்டு பேருமே நல்லா செம்ம திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க நிருப்பு ஐக்கி பெரியும். அதுக்கு பிரியங்கா வந்து செம்மையாக பொசசிவ் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க ஸ்டார்டிங் டேலேருந்து இது பிரியங்காவும் நிருப்பும் க்ளோஸாக இருக்காங்க இல்லையா. திடீர்னு இப்படி ஒரு ஃப்ரெண்டு ஐக்கி பெரிய அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அது கடுப்பாக தான் செய்யும் அப்படின்னு பிரியங்கா வந்து ஓப்பனாகவே கேமராட்ட சொல்லிட்டாங்க. டே எனக்கு பொசசிவ்டா, எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் இருக்குது. ஏ அப்படின்னா நீ இந்த பொம்மை அவன் பொம்மை எடுத்திருக்கலாமே அப்படின்னு பாவனி வந்து கேட்க, உடனே இப்போ இது சொன்னாங்க பிரியங்கா, அவன் என்கிட்ட வந்து கேட்கவே இல்லையே, என்கிட்ட கேட்டால் எதாவது பண்ணலாம், என்கிட்ட கேட்கவே இல்லை, டேரெக்டாக ஐக்கி பெரியிட்ட போயிட்டான். இது பாரு இந்த வாரம் கமலஹாசன் சார்ட்ட போட்டு ஒட்டைக்கில இந்த காட்டான அப்படிங்கிற மாதிரி தன்னோட பொசிசிவ்னஸை ஒரு மாதிரி ஃபன்னாக வெளிப்படுத்துகிறாங்க பிரியங்கா. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. தென் இதுக்கப்புறமா வந்து பிக் பாஸ் 5 அவார்ட்ஸ் அது நடத்துனாங்க. அது எதுக்கு நடத்தினாங்க கிளியராக தெரிஞ்சு போச்சு. இந்த டாஸ்க் எதாவது பண்ண வைக்கணும்லா ஏரியாவில், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துட்டுருக்கு, எது ப்ராப்பர்ட்டி அரேஞ்ச் பண்ண முடியாது. ஆக்டிவிட்டி ஏரியாலேயே வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டாஸ்க்கை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி பண்ணியிருப்பாங்க போல். ஆனால் உங்கள் மைண்ட் வாய்ஸ் புரியுது, மழை வரலனா மட்டும் இவங்க லா நேரில் அப்படியே பெரிய டாஸ்க்காக கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் வெயிட் பண்ணுங்கள், 40 நாள் தானே போயிருக்கு, இன்னும் 60 நாள் இருக்குது, என்னெல்லாம் வச்சு செய்ய போகிறாங்கன்னு நம்மளை யாரும் கண்டஸ்டன்ஸ் ஏன் தெரியல, அதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ ஓகே, இன்றைக்கி எபிசோடில் உங்களுக்கு என்னடா பிடிச்சிது, நிருப் பண்ணுறது உங்களுக்கு, அதாவது நிருப்போட ஆக்டிவிட்டி வந்து உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. முக்கியமாக லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான்.